வேக வச்ச கருப்பு சுண்டல் ஒரு ஏலக்காய், இந்த மிக்ஸி ஜார், இனிப்புக்கு தந்தால் நாட்டு சக்கரை, தேவையான அளவு தேங்காய், பச்சரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய். தண்ணி கொதிச்சு விடுறேன், கொதிச்ச தண்ணி இதில் ஊற்றுது மாவில். இதில் கொஞ்சமாக வறுத்த எள்ளு, இப்போ கைட்டு பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். வேக வச்ச சுண்டல், தேங்காய், ஏலக்காய், நாட்டு சக்கரை போட்டு அரைச்சது. அந்த மாவு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் இது பண்ணிவிட்டு அந்த பூரணத்தை உள்ளே வச்சு நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் ஒட்டிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடாகிக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த மாவு உருட்டினதாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், மூடி போட்டு மூளைப்படுறேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு.